கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் சார் எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். சாரு கூட வந்து நான் 2-3 படங்கள் பண்ணியிருக்கேன். அவர் கூட வந்து பெரிய ஹிட் படம், அவர் நடித்த படங்கள்லேயே பெரிய ஹிட்டு சின்ன கவுண்டர். அந்த படத்தில் ஒரு அழகான கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அவரை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு கேரக்டர் சக்கரை கவுண்டர், அவருக்கும் பாட்டியாக நடிச்சிருக்கேன். அதனால் ஜனங்களுக்கு வந்து என் மேலே வெறுப்பு வரும். ஆனால் அட் த சேம் டைம் இன்றைக்கு வரைக்கும் நான் பண்ண அந்த கேரக்டரை யாருமே மறக்க மாட்டாங்க. அது வந்து அந்த படத்தில் கேப்டன் இருக்கிறதுனாலேயோ, இல்லை கேப்டன் நடித்ததுனாலேயோ, இல்லை அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுனாலேயோ எனக்கு தெரியாது. பட் அந்த படங்கள், நான் நடித்த படங்களில் அந்த படம் வந்து ரொம்ப எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. இனி கேப்டன் பற்றி சொல்லணுன்னா, அவர் ப்ரொடியூஸ் பண்ண 3 எழுத்தில் என் மூச்சு இருக்குது, அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அவர் வந்து அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் நல்ல நடிகர், அதுக்கு மேலே நல்ல மனிதர். அந்த கம்பெனியில் சின்ன ஒரு லைட் பாயிலிருந்து, சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்லேருந்து பெரிய விஜயகாந்த் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட், ஒரே உணவு, ஒரே ட்ரிங்க்ஸு, ஒரே ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி வந்து அவர் லைஃப்பில் அவர் கஷ்டப்பட்டதெல்லாம் நினச்சி இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அப்படி அவ்வளோ சமமாக பார்த்துக்கிறதுல அவருக்கு அவரே நிகர்னு சொல்லலாம்.